உடனில் தான் போட்டு வைக்கிறோம் ஏகப்பட்ட புக்க. ஆன்லைனால ரொம்ப தொல்ல முடியல பாவிக்க, முடியல பாவிக்க. ஸோ நான் ஆர்டர் பண்ணி 2 days வெயிட் பண்ணோம், அதுக்கு நான் இங்கே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு. இதை பற்றி ஒவ்வொரு கடை முதலாளிகள்ட்டையும் நான் சில விஷயங்கள் கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். இப்போ தான் பார்த்தேன், ஜப்பானில் இருக்கிற பழைய காலத்தில் இருக்கிற ஓட்டக்கால் நான் முதற்கொண்டு இங்கே அவைலபிள். ஸோ புக்கு செமஸ்டர் முடிஞ்சிச்சு, லீவ் விட்ருக்காங்க. ஸோ புக்கு வாங்க வந்துருக்காங்க. ஓகே, இதை நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய வந்து படிக்கிற நீங்கள்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள், அண்ட் யூ வில் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். காஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொன்னாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே சேஃபாக தான் இருக்குது, மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுறது இல்லை. அப்படின்னா மோர் மார்க்கெட்டில் வந்து எனக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய மோர் மார்க்கெட் உள்ள வந்தா பழைய புக்ஸ் இருக்கும், கம்மியான விலையில தான் தரமாக கிடைக்கும், அதை வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும். மோர் மார்க்கெட் உள்ள வந்தா பழைய புக்ஸ் இருக்கும், கம்மியான விலையில தான் தரமாக கிடைக்கும், அதை வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும். இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் புக்கு மெடிக்கல் புக்ஸும் இருக்கும், எங்க அன்னை புக் ஷாப் தேடி வந்தா குறைந்த விலையில் கிடைக்கும். நாங்க கஸ்டமர் கிட்ட அன்பா பேசி பண்ணுவோண்டா பேலு, நாங்க கஸ்டமர் கிட்ட அன்பா பேசி பண்ணுவோண்டா பேலு. சந்தேகம் இருந்து போட்டா மார்க்கெட் வந்து அன்னைய பத்தி கேளு. குடோனில் தான் போட்டு வைக்கிறோம் ஏகப்பட்ட புக்க, குடோனில் தான் போட்டு வைக்கிறோம் ஏகப்பட்ட புக்க. ஆன்லைனால ரொம்ப தொல்ல முடியல பாவிக்க, முடியல பாவிக்க. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இந்த மோர் மார்க்கெட்டில் வந்து மக்களோட விசிட்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த டைம்லலாம் இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த ஜென்ரேஷனில். ஏன்னா நம்ம வந்து நிறைய இடங்களில் மாலுக்கு போகிறோம், நிறைய விஷயங்களை போய் பார்க்குறோம். ஆனால் இங்கே வர்றதுக்கான மக்கள் கூட்டம் குறைஞ்சிட்ருக்கு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது, இது வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய அனைவரோட என்ன சொல்கிறோம் அவங்களோட இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி ஒவ்வொரு கடை முதலாளிகள்ட்டையும் நான் சில விஷயங்கள் கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். அண்ணா, அதாவது வந்து மோர் மார்க்கெட் வந்து இன்னும் வந்து மக்கள் மத்தியில் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சா என்னென்ன விஷயங்கள்லாம் டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் வாங்குவாங்க நிறைய புக்ஸு, எல்லாமே ஏ டு இசட் இங்கே வந்து வராங்க. இப்போ ஆன்லைன் வந்ததுனால கொஞ்சம் போகிறாங்க, ஆனால் இப்போ திருப்பி எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் வராங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகலை இன்னும் மோர் மார்க்கெட். இப்போ இருக்குன்றதே சில பேருக்கு தெரில, இங்கே வந்து இது பப்ளிசிட்டியே ஆகலை இன்னும். அது பழைய ஆளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ நியூ ஜென்ரேஷனுக்கு யாருக்குமே வந்து மோர் மார்க்கெட் இருக்குது இங்கே கம்மியாக கிடைக்குன்றது தெரியல. ஓகே, ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் வந்து இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் த கைஸ். ஓகே, நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணீங்கனாவே அது பப்ளிசிட்டி ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம தான் போய் இது பண்ணணும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பென்சர் எப்படின்னா எல்லாருக்கும் பப்ளிசிட்டி ஆனால, இப்போ இஎம்ஆல் எப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே என்ன ஸ்பெஷல்னா கடைகள்லாம் இவ்வளோ இருக்குன்றதே சில பேருக்கு தெரியாது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலான்றதும் தெரியாது, சரிங்களா? அதனால் முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சது, அந்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் யாருக்குமே தெரியல. ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் பண்ணாங்கன்னா இட் வில் பி குட். சார், நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மோர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு மார்க்கெட் இருக்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமுமே இருக்குது. பட் இது ஏன் அவங்க வந்து ஒரு மற்ற இடத்த விட, மற்ற பஜார் மாதிரி இல்லாமல் மற்ற இடத்த விட இங்கே வந்து கூட்டம் குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக சரியான ஆடு இல்லை சார், பப்ளிசிட்டி இல்லை, உள்ளே வர என்ட்ரன்ஸும் ஒரு ப்ராப்பராக இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட்டுக்கு ப்ளஸ்ஸே வந்து கார் பார்க்கிங்னு இருந்தது, இப்போ அந்த பார்க்கிங் இடத்தெல்லாம் கடை போட்டதுனால அது பார்க்கிங் இல்லாதனால நிறைய கஸ்டமர்ஸ் வர தயங்குறாங்க, ரீடிங் ஹேபிட் இருக்க பர்சன்ஸ்லாம். சார், இப்போ வந்துட்டு மோர் மார்க்கெட் வந்து மக்கள் மத்தியில் வந்துட்டு அந்த அளவுக்கு ரீச்சபிளாக இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் வந்து இது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு வரணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொன்னாங்க அந்த காலத்தில் வந்து மோர் மார்க்கெட்டு ஸ்பென்சர் ப்ளஸா இந்த ரெண்டு தான் காம்ப்ளெக்ஸே இருந்தது, அதனால ஜனங்கள் வந்து வாங்கணும், ஐட்டம் நிறைய ஐட்டம் கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னும் போது இங்கே வருவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து மோர் மார்க்கெட் அதெல்லாம் அழிஞ்சு போனப்புறம் புதுசாக அரசாங்கம் எங்களுக்கு கட்டி கொடுத்த இந்த மோர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டிலே ஆகி கட்டினதுனால அங்கங்கே காம்ப்ளெக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, அங்கங்கே பிக்கப் ஆகிடுச்சு, ஜனங்கள் அப்படியே போயிடுறாங்க. இது வந்து பழைய பொருள் வேணுன்றவங்க இங்கே வராங்க, புக்ஸு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நிறைய புக்கு வந்து வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புக்கை வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கலாம்னு தோணுச்சு. சொல்லுங்கள் ஜி, உங்கள் பேர்? ஜெயவேல், தாம்பரத்துலேருந்து வரோம். பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா காலேஜ்லேருந்து படிக்கிறோம். ஓகே, ஸோ புக்கு செமஸ்டர் முடிஞ்சிச்சு, லீவ் விட்ருக்காங்க. ஸோ புக்கு வாங்க வந்துருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக காஸ்ட்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான புக்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம்னு? காஸ்ட்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாம் எங்களுக்கு புதுசோட எங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது எல்லாமே. ஓகே, சொல்லுங்கள் ஜி, உங்கள் பேர்? என் பேர் அபிநயா. ஓகே, சொல்லுங்கள் ஜி, இந்த மோர் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது?
நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல், ஸோ நான் வந்து இங்கே கொஞ்சம் புக்ஸ் பார்க்கலான்னு வந்தேன். ஸோ காலேஜ் புக்ஸ்லாம், நான் படித்த காலேஜ் புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு மெமரிஸ்லாம் ரெக்கலெக்ட் ஆகுது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்ம வென் யூ கெட் இன் டு ஐடி ஃபீல்ட், தேர் ஆர் மோர் புக்ஸ் தட் யூ ஹாவ் டு லேர்ன். தே ஆர் வெரி டெக்னிக்கல் புக்ஸ் அண்ட் தே ஆர் தேர். And I just asked one shop. Okay. அங்கே வந்து புக்கு இல்லைனாலும் புது புக் தரேன்னு சொன்னாங்க. ஆன்லைன் ரேட்லேயே இருக்கு. ஓகே. ஸோ நான் ஆர்டர் பண்ணி டூ டேஸ் வெயிட் பண்ணோம். அதுக்கு நான் இங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபைன் ஃபைன். அண்ட் நான் ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப நாளாக நான் வந்து கிராஸ்வேர்ட் புக் வாங்கணும்னு நினச்சேன். ஓகே. நான் நிறையா ஃபீனிக்ஸில் நிறையா புக் ஸ்டோர்ஸ்க்குலாம் போய் பார்த்துருக்கேன். பட் ஐ டென்ட் கெட் தட். ஸோ லக்கிலி ஐ காட் இட் ஹியர். ஓகே. ஸோ அண்ட் திஸ் இஸ் மை லைக் செகண்ட் டைம் ஐ எம் கம்மிங் ஹியர். ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். கைஸ், இந்த காயின் கலெக்ஷனு, அப்புறம் போஸ்ட் கார்டு, இந்த ஸ்டாம்ப்ஸு, அதெல்லாம் தாண்டி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸு, இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும்னா அது ஒரு ஆர்ட்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து அழகாக வந்து எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி நல்லா அழகாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ தான் பார்த்தேன், ஜப்பானில் இருக்கிற பழைய காலத்தில் இருக்கிற ஓட்டக்கால்லாம் முதற்கொண்டு இங்கே அவைலபிள். அண்ட் அதே மாதிரி நிறைய காயின்ஸ் எல்லாம் இவங்கக்கிட்ட நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். அண்ட் இவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர்? ரங்கநாதர். சொல்லுங்கள் சார், எது மாதிரியான கஸ்டமர்ஸ்லாம் வராங்க உங்களுக்கு? நிறைய விசிட்டர்ஸ்லாம் வராங்களா? இந்த மாதிரி பழைய பொருட்கள்லாம் கிடைக்கிறதுன்றதே இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயமாக தான் ஆயிடுச்சு இந்த சுச்சுவேஷனில். ஸோ எப்படி வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க? எப்படி மக்கள்லாம் உங்ககிட்ட வராங்க, அதை பற்றி சொல்லுங்கள். பழைய பொருள் கிடைக்கணும் அப்படின்னாலே மூர் மார்க்கெட்டு தேடி வருவாங்க எல்லாருமே. இங்கே பழைய பொருள் அந்த காலத்துலேருந்து பழைய பொருள் வாங்கினாலே மூர் மார்க்கெட் வருவாங்க. இங்கே ஓரளவுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கேட்கும் போது ஒவ்வொரு பொருளுக்கும் சொல்லிட்டு போவாங்க. நாங்கள் அந்தமாரி பொருளை கலெக்ஷன் பண்ணி வைப்போம். இந்தமாரி பொருள்லாம் காயின்ஸு, ஸ்டாம்ப்ஸு, கரன்சி, இன்னும் ஃபோட்டோஸு, வீட்டுக்கு தேவையான ஷோகேஸ் ஐட்டம்ஸு, எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே வந்து மக்கள் பலதர மக்கள் வருவாங்க. ஓகே. நான் ஆக்சுவலாக வந்து அட்மைரான ஒரு நானே வியப்படைஞ்ச ஒரு விஷயம்னு பார்த்தா, அந்த சோழர்களோட காயின்ஸ் எல்லாமே வச்சுருந்தீங்க அப்படின்றத பார்த்தேன். சோழர்கள், பல்லவர்கள், அவங்களோட காயின்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கலான விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி வந்து சேகரிக்கிறீங்க? உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி கிடைக்கும்? எங்களுமே தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஆள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, வியாபாரிங்க எல்லாம். ஒவ்வொரு மூலியமாக இதுக்குன்னு சொல்லி எஜிப்சன் இருக்குது, சங்கம் இருக்குது. மாதத்துக்கு ஒருக்க, ரெண்டு மாதத்துக்கு எஜிப்சன் போடுவாங்க. இப்போ அதில் நம்ம போனோம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு தேவையானது என்னென்னு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிறத அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, பப்ளிக்கும் வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோழர்களுடைய காயின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த ஃபைலில் வந்து எல்லா காயின்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஸோ டெஃபினெட்லி யூ வில் லைக் இட். ஒரே நிமிஷம், இங்கே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானில் ஆரம்பித்து முகல்லாக இருக்கட்டும், விஜயநகராக இருக்கட்டும், அண்டு எல்லாமே எல்லா காயின்ஸுமே இங்கே அவைலபிளுங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? இதை நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறையா வந்து படிக்கிற நீங்கள்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் யூ வில் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஷாப் வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டு நிறைய பேர் சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து பிகினர் தான் அந்த ஃபிஷ் பண்ணுறத பற்றி. ஸோ அவர் நல்லா கைட் பண்ணி இது வாங்க அது வாங்க சொல்லி அவங்களா கைட் பண்ணி ஏதோ பெஸ்ட்டோ அது அவங்களா கண்டிப்பாக பண்ண, அவங்கள ஹெல்ப் பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பிகினராக இருந்தாலும் சரி, இங்கே வந்தீங்கன்னா அவங்க நல்லா ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குது, எல்லாமே கஸ்டமர் சர்வீஸும் நல்லா இருக்குது, மற்ற இடத்துல கொஞ்சம் சீப்பாகவே இருக்குது. நேம்? என் பேர் தினேஷ். நான் கிண்டியில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு கம்பெனியில். நான் வந்து சும்மா கேள்விப்பட்டேன், இங்கே பழைய புக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு சும்மா வந்து பார்த்தேன். நல்லா இருக்குது, இங்கே எல்லாம் சீப்பாக தான் எல்லாமே கிடைக்குது. சும்மா பார்க்க எக்ஸ்ட்ரா புக் வாங்குறதுக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே, காலேஜ் புக்ஸ் பார்த்துட்ருக்கீங்களா? இல்லை, நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு சம்மந்தமான புக்கு சும்மா லேர்ன் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா புக் வாங்கிட்டு இருக்கிறேன். காஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். காஸ்ட் வைஸ் பார்த்தா கொஞ்சம் எல்லாமே சீப்பாக தான் இருக்குது, மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுறது இல்லை. கேர்ள்ஸ், மோர் மார்க்கெட்டில் இன்னொரு சூப்பரான ஸ்பெஷலான இடத்துக்கு தான் உங்களை அடுத்து கூட்டிகிட்டு போக போகிறேன். அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பியூர் லெதர் செப்பல்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே அழகாக வந்து விற்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் பழமையான கடைகள் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக சொல்லணும்னா, எம்ஜி கோபால் அப்படின்ற கடை தான் உங்களுக்கு பார்க்குறோம். இந்த மேசிவான ஒரு செருப்பு சொல்ல போனால் எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும், அதை நம்ம கிட்ட காமிக்கிறேன். சரி, ஓ தெரியுது பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ மேசிவாக அதை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ வந்தவுடனே அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பல் தான் ரொம்ப பெருசாக செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதை நான் எடுத்து கீழே காமிக்கலாம்னு நினச்சேன், பட் ஆனால் அதில் வெயிட் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டு. இது இறக்குறதே கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் தேவை அப்படின்றதுனால அதை எடுக்காமல் நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே பார்த்த வரைக்கும் எல்லா ஷூஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியில் இருக்குது, எல்லாமே லெதர், பியூர் லெதர் நல்லா இருக்குது. ஸோ இப்போ தான் நிறைய கஸ்டமர்ஸ் கிட்டே நான் விசாரித்தேன், அவங்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் சார், இப்போ பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது குவாலிட்டி வைஸ். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, என்ன மாதிரியான குவாலிட்டியில் வந்து மக்களுக்கு இதை கொடுக்குறீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்கள். மெயின் வந்து லெதர், ஷூஸ் ஆல்வேஸ் லெதர், செப்பல்ஸும் லெதர் தான். ஓகே, ஒன்லி குவாலிட்டி மெயின் வந்து ஹேண்ட்மேட். இது நாங்களே சொந்தமாக ப்ரிஃபர் பண்ணுறேன். அது ஆக்சுவலி எதனா லெதர்னால் கம்ப்ளீட் லெதர், சிந்தட்டிக் ஃபோம்லாம் இப்போ வருது, அதுக்கு நேம் வந்து இட்டாலியன் லெதர் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த ப்ராடக்ட் கிடையாது,
ஒன்லி ஜென்யூன் லெதர் தான். அதே மாதிரி எங்ககிட்ட ஷூஸ் இருக்குது. செப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஹேண்ட்மேடு, ஷூ ஹேண்ட்மேடு தான். ஷூவில் கூட பிராமன் சைஸ் 11-12 அந்த மாதிரி இருந்தாலும் கூட ப்ரிஃபர் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஹேண்டிகேப் டிஃப்ரென்ஸு அந்த மாதிரினாலும் ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுக்கடுத்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்சிஆர் செப்பல்ஸ். இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸ் சுகர் இருக்கவங்க, கால் பெயின் இருந்தது எல்லாருக்குமே, அந்த மாதிரி செப்பல் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். லோயஸ்ட் ரேட்டில் தான் பண்ணுறோம், 250 லேடிஸ். ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300-350 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருக்கோம். அது இருக்க நிறைய வெரைட்டிஸ் ரேஞ்சில் பண்ணுறோம், அது மாடலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறோம். மெயின் வந்து அதுவும் ஹேண்ட்மேடு தான், அதுவும் லெதர் தான். அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒன்லி ரெகுலர் கஸ்டமர் ஷாப் நம்ம ஷாப் வரும். ஓகே, ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப விஷயமா வருவாங்க. நாங்கள் ஒரு 6 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார, குவாலிட்டி எது ரேட்டுக்கு? லெதர் சார், இது 975 வரும், பியூர் லெதர். சூப்பர். ஸ்வேடு உள்ளே லைனிங்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லெதர் வரும். கீழே பேஸ் பார்த்தீங்கன்னா டிபிஆர் பேஸ்ன்னு வாங்க. ஓகே, ஸ்கிட் ஆகாது, நல்லா கிரிப்பு இருக்கும், பியூர் லெதர் தான். ஓகே, ஜென்யூன் லெதர். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு. மூர் மார்க்கெட்டில் வந்து எனக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறேன். அண்ட் கடைசியாக கானா பாட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இதே மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷனில், சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான லொக்கேஷனில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் அஜித், மீடியா அவுட்ஸ். பாய் பாய்.